பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. இசே என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் சொன்னது கரெக்ட் தான் யோசிச்சுட்டு இருக்கியா? இரு, நான் இப்பயே போய் கதிர தம்பியை கூட்டு வந்துடுறேன். இருங்க. என்ன இசே, எத்தனை ரவுடி பசங்க வந்தாலும் அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்மள காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பேசாம இப்ப என் கூட வாங்க, இல்லனா மூக்கறுத்து அந்த கழுகுக்கு போட்டுருவேன். என்ன இது, எப்ப பார்த்தாலும் இந்த ஈசு உங்க மூக்க அறுத்து கழுகுக்கு போட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இப்படி மூக்கு முழியுமா நீ இருக்கிறப்பவே உன்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதாடா. நீ மூக்கே இல்லாம முழுக்கட்டின்னு இருந்தா நல்லாவா இருக்கும். நமக்கே நம்மள பிடிக்காத வந்துட்ட ஈசு. மாமா, உங்களை கொலை பண்ணது சம்பத் சாருன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஆனா ஆபீஸ்ல தங்கினவரு வீட்டுக்கு எப்படி வந்து உங்களை கொலை பண்ணிட்டு திரும்பவும் ஆபீஸ்க்கு வந்தாருன்னு தெரியல. அதுக்கு ஆதாரமும் சாட்சியும் கிடைச்சாதான் சம்பத் சார் குற்றவாளின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு வழி தெரியல மாமா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். ஆஹா, ஈசு பயங்கரமா வேண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்பா கிட்ட அந்த கொலகாரன கண்டுபிடிச்சே தீருவேன்னு சபதம் போடுற மாதிரி தெரியுதே. இந்த நினைப்பை இப்பவே உள்ள வந்து கலைக்கணும். அப்பா, உன்னை யாரு கொன்னாங்கன்னு எனக்கு அடையாளம் கட்டுப்பா. அவங்கள கொண்டு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஈஸ்வரி, வீட்டுல இருந்து அம்மாவையும் அபிப்பிள்ளையும் பத்திரமா பாத்துக்கும். ஒருவேளை ஓமையும் ஜெயிலுக்கு போறதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கே, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பா. அவங்களே அவனை புடிச்சு ஜெயில போடட்டும். இல்ல அதுவும் முடியாதுன்னா அப்படின்னா நம்ம குலசாமி இருக்குல்ல, அதுகிட்ட சிபாரிசு பண்ணி அவனை நல்லா தண்டிக்க சொல்லுப்பா. ஆமா, அப்பதான் நானு அம்மா ஈஸ்வரி அபிமா எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அழகு, இது சாதாரண ஈஸ்வரியா இல்ல முண்டக்கண்ணி ஈஸ்வரியான்னு தெரியலையே. இவ இந்த முறை முறைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம சேதாரமாயிருவோம் போல இருக்க. என்ன பண்ணலாம், பேசாம நம்ம நைசா கலெக்ஷனுக்கு கிளம்பிடுவோம். ஈசு, நீ எனக்கு பணம் கொடுக்குறியா? நான் கலெக்ஷனுக்கு கிளம்புறேன். என்ன ஈசு, எங்க எஸ்கேப் ஆகி ஓடுறீங்க? வாங்க சின்னையா, நம்ம பஞ்சாயத்து ஒண்ணு பைசல் ஆகாம பெண்டிங்ல இருக்கு. பஞ்சாயத்தா? ஆமா சின்னையா. ஈசு, பஞ்சாயத்துனா ஆலமரம் நாட்டாம சொம்பு இதெல்லாம் வேணுமே. என் மாமா தான் நம்ம பஞ்சாயத்துக்கு நாட்டாம. சொம்புலாம் தேவையில்ல சின்னையா, அது பழைய மரத்தடி பஞ்சாயத்துக்கு தான் தேவை. வாங்க உட்காருங்க. உங்கள உட்காருங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சின்னையா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. சும்மா சொல்லாதீங்க, என்கிட்ட எதுவுமே மறைக்காதீங்க சின்னையா. என் மாமாவை கொலை பண்ணது யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் ஆதாரம் தேடிட்டு இருக்கேன். ஆனா அதை தடுக்க தான் இப்ப அத்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. பாவம் சின்னையா, நம்ம இன்ஸ்பெக்டரை கொன்னே போட்டாங்க. அவங்கள நம்ம சும்மா விடலாமா சொல்லுங்க சின்னையா, அவங்கள சும்மா விடலாமா? இசு, நான் என்ன சொல்றேன்னா, போன உசுர திரும்பி கூட்டிட்டு வர முடியாது, ஆனா இருக்கிற உசுர காப்பாத்தலாம்ல இசு. அதனாலதான் நீ இதுல தலையிடாதன்னு நான் சொல்றேன். உனக்கு இது தப்பா தெரியலாம், ஆனா எனக்கு இது சரியும்தான் படுது. அதைத்தான் என் அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இசு, நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது சின்னையா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், எதிரிங்களை நாம தான் ஓட ஓட விரட்டணுமே தவிர நாம அவங்களுக்கு பயந்துகிட்டு ஓடக்கூடாது சின்னையா. உங்களை யாராவது மிரட்டினா தைரியமா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க மிரட்டுறது, ஏற்கனவே தான் வேணும் மிரட்டு மிரட்டு மிரட்டிட்டானே. என்ன மிரட்டினா நான் சொல்றேன் ஈசு. ஈசு, இந்த புதுசா ரெண்டு பேர் பணம் கேட்டு இருந்தாங்கல்ல, ஒரு 50,000 கூட.
பண்ணிருந்தாங்க சின்னையா. சரி நான் வரேன். சரிங்க சின்னையா, பிரியாணி சாப்பிட்டு எதிரில் வந்தானா அவனையும் கூட்டிட்டு போங்க கலெக்ஷனுக்கு. சரி சார். மாமா இறந்த அன்னைக்கு எழுதின அக்கௌண்ட்ஸ் நோட்ல இருக்கிற வியாபாரிங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா சம்பத்சர் அன்னைக்கு சண்டை போட்ட வியாபாரி யாருன்னு தெரிஞ்சிடும். அவர் மூலமா உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஈஸ்வரி ஆபீஸ்ல இருக்கான அழக பையன் சொன்னான், ஆனா அவளை ஆளை காணமே. போலீஸ்காரி துப்பறிய வேலையை ஆரம்பிச்சிட்டாளா? பழைய குப்பையில என்ன பொறிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி? சார், இது உங்களுக்கு தான் பழைய குப்பை. எனக்கு இது பெரிய பொக்கிஷம் சார். அன்னைக்கு இங்க தேடுன பெரிய எவிடன்ஸ் மாட்டுச்சு. இப்பவும் என் மாமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ கண்ணுல காட்டுவாரு. என்ன சம்பத் சார், நான் சொன்னதை கேட்டு தகச்சு நின்னுட்டு இருக்கீங்க? நான் ஏன் தகைக்கணும்? நீ என்னமோ பண்ணு, எதையோ தேடு. எனக்கு பணத்தை கொடு, நான் கிளம்பணும்.